ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இயேசுவை நோக்கி பார். மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். எண்ணாகமம் 21:9. திண்டுக்கல் என்ற ஊரில் நவீன்குமார் என்ற சிறுவனுக்கு பாம்புகள் என்றால் அலாதி பிரியம். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பார்கள். ஆனால் இவனோ அதை லாவகமாக பிடித்து அதனுடன் விளையாடுவான். நாம் பாம்பை கண்டவுடன் அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்றுதானே நினைப்போம். ஆனால் இவன் அப்படி இல்லை. அதை பிடித்து பத்திரமாக பெட்டியில் அடைத்து வைத்து நேரம் கிடைக்கும் சமயம், பொதுவாக மறுநாள், அருகாமையிலுள்ள சிறுமலை காட்டில் கொண்டு விட்டுவிடுவான். யாருடைய வீட்டிற்கு பாம்பு வந்தாலும் உடனே நவீன்குமாரைத்தான் கூப்பிடுவார்கள். விடுமுறை நாட்களில் காடுகளுக்கு சென்று பாம்புகளை பிடித்து வந்து சக மாணவர்களுக்கும் தெருவிலுள்ள சிறுவர்களுக்கும் விளையாட்டு காட்டிவிட்டு மீண்டும் காட்டில் கொண்டு போய் விட்டுவிடுவான். எல்லா விதமான பாம்புகளையும் பிடித்துவிட்டேன், ஆனால் ராஜநாகம் ஒன்றுதான் பாக்கி என்று தன் நண்பர்களுடன் அடிக்கடி கூறிக்கொள்வான். ஒரு நாள் வீட்டருகே உள்ள கிராமம் ஒன்றில் ராஜநாகம் ஒன்றை பிடித்து அதன் வாயில் முத்தமிட்டிருக்கிறான். அது அவனது உதட்டில் கொத்திவிட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரித்து போய்விட்டான். அவன் அநேகரை பாம்பினிடத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறான். அதுபோல சாக வேண்டிய அநேக பாம்புகளை காப்பாற்றி காட்டில் கொண்டு போய் விட்டிருக்கிறான். ஒருமுறை பக்கத்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை அருகில் 6.5 நீள கருநாகம் படுத்து கிடந்தது. ஊரே பக்கத்தில் போக பயந்தபோது இவன்தான் பாம்பை பிடித்து குழந்தையை காப்பாற்றினான். எல்லோரும் அவனது தைரியத்தை பாராட்டினார்கள். அது முதல் அவன் பாம்பு பிடிப்பதையும் அதனுடன் விளையாடுவதையும் தடை செய்வதில்லை. அதுவே இப்பொழுது அவன் உயிர் போவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று அவனது அம்மா கூறி அழுதார்கள். மதுபானம் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனைப் போல் தீண்டும். நீதிமொழிகள் 23:31-32. நாமோ, நமது இளைஞர்களோ மதுபானத்திற்கு அடிமையாகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம், வெளிப்படுத்தல் 12:9. இந்த பாம்பாகிய சாத்தானுடன் விளையாடினால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தீங்கு வரும். எனவே சாத்தானுடன் விளையாடுவதை நிறுத்துங்கள். மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட பாம்பு போன்று சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 3:14-15. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.